அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாமினேஷன் டேட் ரீஷெட்யூல்டு. ஸோ எந்த எக்ஸாமினேஷன் டேட் ரீஷெட்யூல்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய சீனியர்ஸுக்கு யாருக்காக தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டியூ டு த லோக்கல் பாடி எலெக்ஷனால் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 1st பிப்ரவரி 20th எக்ஸாமினேஷன் முடிக்கணும்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜ் கிடையாது, அஃபிலியேட்டட் காலேஜினுடைய எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. டியூ டு லோக்கல் பாடி எலெக்ஷனால் ரீஷெட்யூல் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்கலாம். யூஜியை பொறுத்த வரைக்கும் பிஜி ரெண்டு கேட்டகரி. ரெகுலேஷன் 2017 எல்லா எக்ஸாமினேஷனுமே 19th இருந்த எக்ஸாமினேஷன், யூஜி 2017 எக்ஸாமினேஷன் 6/3/22 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன், 6/3/22 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் மாற்றிருக்காங்க. யூஜி ரெகுலேஷன் 2014 19th எக்ஸாம் 5/3/22 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன், 5/3/22 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன். யூஜி ஆல் அதர் ரெகுலேஷன் ரிமைனிங் ரெகுலேஷனுக்கு, ரெகுலேஷன் 2014 and 2017 ஒரு டேட்டு, ரிமைனிங் ரெகுலேஷன் 19th 11/3/22 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 11/3/22 பிஜி போஸ்ட் கிராஜ் எம்இ எம்டெக் போன்ற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2013/15/17 19 5/3/22 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பிஜி ஆல் அதர் ரெகுலேஷன்ஸ் 19-9/3. ஸோ பிஇ பிடெக் பொறுத்த வரைக்கும் 19, அதே மாதிரி எம்இ எம்டெக் பொறுத்த வரைக்கும் 19. இந்த 19th எக்ஸாம் எல்லாமே 6/3 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, 5/3/11/3 5/3/9/3. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது, உங்கள் ரெகுலேஷன் எந்த ரெகுலேஷனில் படித்தீங்க அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு, அது ஃபோர்நூன் எக்ஸாமாக, அது ரெண்டு எக்ஸாம், 19 ஃபோர்நூன் எக்ஸாம் இருக்கும், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி அந்தந்த டேட்டில் ஃபோர்நூன் எக்ஸாமாக ஆஃப்டர்நூன் எக்ஸாமாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாமினேஷன் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போது இந்த வீடியோவை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனாயூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.